வாய்ப்பு clear ஆ

ஸோ செக் பண்ணுங்கள் ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கா இப்போ செக் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா ஸோ இப்போ செக் பண்ணுங்கள் ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கா இப்போ செக் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா ஸோ இப்போ செக் பண்ணுங்கள் ஸோ என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா இப்போ செக் பண்ணுங்க ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா சார் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாய்ஸ் கிளியராக இருந்துச்சு ஆ செக் பண்ணுங்கள் சார் என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா ஓகே சார்யா நன்றி ஸோ நம்ம மேம் டுடே இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியம் ஓகேங்களா ஸோ அந்த டெல்லி சுல்தானியம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான் ஸோ நம்மளோட ஸோ டெல்லி சுல்தானியம் இதில் இருக்குது நியூ புக் ஓகேங்களா ஸோ நியூ புக்கில் செவன்த் செவன்த்தில் இருக்குது நைன்த் அண்ட் லெவன்த் ஓகேங்களா ஓகே ஸோ உங்களுக்கு சப்போஸ் நடுவில் உங்களுக்கு வாய்ஸ் கிளியர் ஆகணுனாலும் மெசேஜ் பண்ணிடுங்க ஓகே ஸோ ஸோ நம்ம பார்க்க போகிறது டெல்லி சுல்தானியம் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு லெவன்த்தில் இருந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எகைன் செவன்த்துக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அது ஏன்னு சொல்கிறேன் ஸோ அதில் செவன்த்தில் வந்து முன்னாடியே கொடுத்துருப்பாங்க ஸோ அது நம்மளோட இந்தியாவில் இவர்கள் யார் அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்களின் வருகை ஸோ அப்படின்னு செவன்த்தில் முன்னாடி டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து லெவன்த் ஓகேங்களா ஸோ லெவன்த்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டெல்லி சுல்தானி மட்டும் தான் ஓகேங்களா ஸோ அது எப்படி வந்தது அது பின்னணி எல்லாம் என்ன ஸோ அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க லெவன்த்தில் ஸோ அதனால் இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் அங்கே போகிறோம் ஓகே ஸோ இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே கடல் வழியாக அரேபியர்கள் இந்தியாவுடன் வணிகம் செய்தார்கள் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து நம்மளோட சேர சோழ பாண்டியர்கள் ஸோ அவங்க கூட வணிகம் செய்தாங்க நம்மளுக்கு நம்ம நேற்று ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸ்டே ஸோ சேரர்கள் ஸோ சேரர்களோட முஸ்ரி அதாவது அரபிக் கடல் ஸோ அந்த கடற்கரையில் இந்தியாவில் கேரளா பார்டரில் இருந்தது ஓகேங்களா ஸோ அது வந்து முசிறி துறைமுகம் ஓகேங்களா சோழர்கள் சாரி சேரர்களின் துறைமுகம் முஸ்ரி ஓகேங்களா ஸோ அங்கே வந்து என்ன பண்ணாங்க அரேபியர்கள்லாம் அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க கப்பல் வழியாக ஓகேங்களா ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது அவங்க இங்கேயே தங்க வேண்டியிருந்தது ஓகேங்களா இந்தியாவிலே தங்க வேண்டியிருந்தது ஸோ அந்த மாதிரி தங்கி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க ஸோ இந்தியாவில் இருக்க பெண்களை அரேபியர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் ஓகேங்களா ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன பேர்னால் கேரளாவில் அவங்க பேர் வந்து மாப்பிள்ளைகள் ஓகேங்களா மாப்ளாஸ் அப்படின்வாங்க ஸோ அந்த அவங்க பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்துலேயும் அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து டேக்ஸேஷன் அதிகமாக வச்சுது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லேண்டெல்லாம் அபகரிச்சிது ஸோ அதனால் வந்து அந்த மாப்பிள்ளைகள் வந்து பிற்காலத்தில் ஆங்கிலேயர் போர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சம்திங் அந்த என் பிட்வின் கேப்புக்குள்ளே ஓகேங்களா ஸோ அது வந்து மாப்பிளா புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஓகே அண்டு இது மறுபடியும் பழைய காலத்துக்கு போகும் ஸோ கஜினி மற்றும் கோரி ஸோ ஃபஸ்ட்டுக்கு படையெடுத்து வந்தது கஜினி அதுக்கு அடுத்தது கோரி முகமது படையெடுத்துகிட்டு வந்தார் அப்படின்வாங்க அண்ட் ஆல்சோ சங்கிஷ்கான் ஷா மற்றும் சங்கிஷ் கான் ஆகியோர் படையெடுத்து வந்தார்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து என்ன ஆகுது அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் இந்தியாவில் வந்து ஆட்சி செய்கிறாங்க ஓகேங்களாம் ஸோ அவங்கள தான் பிற்காலத்தில் நானூறு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க அந்த ஆட்சிகள் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெல்லி சுல்தானியம் ஸோ ஓகேங்களா ஸோ அதில் மிக முக்கியமான ஐந்து அரசுகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த ஐந்து அரசுகள் என்னென்னது அடிமை வம்சம் ஓகேங்களா அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையத் வம்சம் அண்டு லோடி வம்சம் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் எப்படி நாம் வச்சுக்கலாம்னா அடிமை வம்சத்துக்கு ஸோ அடிமை அது வந்து இங்கிலீஷில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அண்டு அடிமை வம்சுக்கு அடுத்தது என்னது கெல்ஜி வம்சம் கே ஓகேங்களா ஒன் செகண்ட் அண்டு டி வந்து வம்சம் ஓகேங்களா அண்டு எஸ் வந்து சையது வம்சம் ஓகேங்களா அண்டு எல் வந்து லோடி வம்சம் ஸோ இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ ஏங்கிறது அடிமை அம்சம் இல்லாட்டி மாம்ளுக்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி இல்லாட்டி நான் இங்கிலீஷில் ஏன்னு வச்சுட்டாலும் சரி இல்லாட்டி மாம்ளுக்கு இந்த ஏக்கு பதிலாக மாம்லூக் அப்படின்வாங்க அடிமைக்கு அரபு மொழியில் ஓகேங்களா ஸோ அதை வந்து எம்கேடிஎஸ்எல்னு வச்சுக்கிட்டாலும் சரி ஏகேடிஎஸ்எல்னு வச்சுக்கிட்டாலும் சரி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மாம்லுக் அல்லது அடிமை அம்சம் அண்ட் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் அண்ட் சயது வம்சம் அண்ட் லோடி வம்சம் ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க டெல்லி சுல்தானியம் அப்படின்றாங்க இவங்க தோராயமாக இந்தியாவில் நானூறு ஆண்டுகள் வரை ஆட்சி செய்தார்கள் வெவ்வேறு வம்சங்கள் ஓகேங்களா ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஏன்னா இந்த ஆர்டர் கேட்பாங்க ஸோ அந்த ஒவ்வொரு வம்சத்துலேயும் மிக முக்கியமான அரசர்கள் இருப்பாங்க ஸோ அந்த அரசர்கள் வந்து வெவ்வேறு பேர்லலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதை வந்து கால வரிசைப்படி குரோனிக்கல் ஆர்டரெலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் கொஷின்ல ஓகேங்களா ஸோ இவர்களோட சான்றுகள்லாம் எங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இது ஆத்தர் நேம் அண்டு புக் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அது வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம ஆல்ரெடி எப்பயும் சொல்கிறது தான் இதெல்லாமே வந்து ஆத்தர் அண்ட் புக் நேம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தனியாக ஒரு நோட்ஸ் அதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக ரீகால் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அல்புருணி ஸோ அல்புருணி எழுதிய தாரிக் தாரிக் அல் ஹிந்த் ஓகேங்களா தாரிக் அல்ஹிந்த் ஸோ அப்படிங்கிற நூல் அண்டு மின்ஹ் ஹஜ் உஸ் சிராஜ் ஸோ அவர் எழுதுன தபக்கி நஸ்ரி ஓகேங்களா தபக்கி நஸ்ரி மின் ஹஜ் உஸ் சிராஜ் ஸோ இதெல்லாம் வந்து குரூப் ஒன் குரூப் டூ ஸோ அதில் எல்லாத்துலேயும் கேட்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஜாவுதீன் பரானிங் ஸோ அவர் எழுதுன தாரிக்கி ஃபெரோஸ் ஸோ அதெல்லாம் இதில் இருக்குது லெவன்த் நியூ புக் ஓகேங்களா ஸோ நீங்களும் இதில் இருந்து வச்சுக்கணும் ஓகே அண்டு வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்மளோட அமீர் குஸ்ரூ ஸோ இவர் வந்து இந்தியாவின் கிளி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை ஓகேங்களா அமீர் குஷ்ரு ஸோ அவர் எழுதிய மஃப்தா உல் புது ஓகேங்களா மஃப்தா உல் புது அதாவது ஜலா ஜலாலுதீன் கில்ஜி ஸோ அதான் கில்ஜி வசி ஆரம்பித்தது தான் ஸோ அவரோட வெற்றிகளை பற்றி குறிப்பிடுவது ஓகேங்களா அமீர் குஷ்ரு அமீர் குஷ்ரு எழுதிய இந்தியாவின் கிளி அப்படின்னு சொல்லுவாங்க அமீர் குஷ்ருவை ஓகேங்களா மெப்தா உல் ஃபுது ஓகேங்களா ஸோ மாதிரி இங்கே நிறையா புக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமானது அண்ட் நம்ம சிந்து சமவெளியில் படையெடுப்புகள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு முகமது பின் காசிம் வருவார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நம்ம கஜினி முகமது தான் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ கஜினி இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார் ஸோ அப்போது வந்து கஜினி முகமது படையெடுக்கும்போது ஆப்கானிஸ்தான் சாஹி அரசராக இருந்தவர் யார் ஜெயபா ஜெயபாலரை ஜெயபால் ஜெயபால் ஓகேங்களா ஸோ ஜெயபாலரை தோற்கடித்து இவர் வந்து என்னாகிறாரு வண்டியாக்குள்ளே என்ட்ராகிறார் ஸோ ஆப்கானிய ஆப்கானிஸ்தான் தாண்டி அதுக்கப்புறம் சிந்து சம்மதி பகுதிக்கு வருகிறார் ஓகேங்களா ஆடு கஜினி முகமது முப்பத்தி ரெண்டு கால ஆட்சியில் இந்தியாவின் மீது எத்தனை முறை இருக்கிறார் பதினேழு முறை எத்தனை முறை பதினேழு முறை இதெல்லாம் ஆக்சுவலாக சிலபஸில் இல்லை பட் பேக்ரவுண்டுக்காக குரூப் ஒன்னில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அவரோட மிக முக்கியமான நோக்கம் இந்தியாவில் உள்ள இந்து கோயில்கள் மற்றும் களஞ்சியங்கள் அதில் இருக்க நகைகளை எல்லாமே என்ன பண்ணோம் கொள்ளையடிச்சிட்டு போடுறது தான் இவரோட மிக முக்கிய நோக்கம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோயில்களை இடித்து தரைமட்டமாக்குவது அப்படிங்கிறது இவங்களோட பின்பற்றிய ஷியா பிரிவு அண்ட் சன்னி பிரிவு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க ஸோ அதில் இவர் பின்பற்றிய கொள்கை வந்து அந்த மாதிரி இருந்தது ஓகேங்களா அவர் வந்து செல்வத்தை மட்டுமே கொள்ளையடிப்பதற்காக தான் வந்தார் தவிர இந்தியாவில் வந்து ஒரு ஆட்சியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறத நோக்கம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்த மக்களையும் வந்து அவர் என்ன பண்ணல நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் முஸ்லீமுக்கு அதாவது இஸ்லாமுக்கு மாறணும் அப்படின்னும் எந்த ஃபோர்ஸும் பண்ணல இவரோட மிக முக்கியமான நோக்கம் செல்வத்தை கொள்ளையடிப்பது மட்டுமே அண்ட் இவரோடய படையெடுப்பிலே மிக முக்கியமானது குஜராத் கடற்கரையில் உள்ள சோமநாதர் கோவில் சோமநாதபுரத்தில் நடைபெற்ற படையெடுப்பு தான் ரொம்ப முக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ அது எந்த இயர் ஸோ அது கேட்பாங்க ஆயிரத்தி இருபத்தைந்து ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி இருபத்தைந்து ஸோ இவர் பீரிய இவர் பீரியடும் நம்ம தமிழகத்தில் இருக்கற ஒருத்தர் பீரியடும் மேட்ச் ஆகும் யார் யாருன்னா வந்து ஸோ அவர் இவர் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரல முகஜினி கஜினி முகம்மது ஓகேங்களா யாருன்னா நம்ம ஆயிரத்தி பத்து ஸோ அப்போ தான் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்க இல்லையா ஸோ அந்த பீரியடில் யார் இருந்தால் ஸோ ராஜராஜ சோழன் ஓகேங்களா ஸோ கஜினி முகமது அண்ட் ராஜராஜ சோழன் சமகாலத்தவர்கள் ஓகேங்களா ஸோ அதை நான் வச்சுக்கோங்க அதை நான் பின்னாடியும் சொல்லுவோம் ஓகே ஸோ குஜராத்தில் நடைபெற்ற சோமநாதபுரம் கடையெடுப்பு ஸோ இருந்த கோயில் எல்லாத்தையும் ஆடிச்சு தரமாட்டம் வாங்கிட்டு அங்கே இருந்த நகை நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்த கதவு அதாவது அந்த சோபநாதபுரத்தில் இருந்த மிகப்பெரிய கதவு ஓகேங்களா ஸோ அந்த டோர் வந்து ரொம்ப சிற்ப வேலைவேப்பாடுகள்லாம் இருந்தது அந்த கதவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட சமாதிக்கு கதவாக வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பழைய புக்கில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதான் அந்த சோமநாதபுரம் கோவில் ஸோ அது எத்தனை டைம் படையெடுத்துகிட்டு வந்து அழித்தாலும் எங்கே இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க அது மறுபடியும் புதுப்பித்து கட்டிகிட்டே இருந்தாங்க ஓகே ஓகேங்களா சோமநாதபுரம் படையெடுப்பு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ அதுக்கு பிறகு வந்தவர் தான் கோரி முகமது ஓகேங்களா ஸோ கௌரி முகமது வர்றாரு ஒன் செகண்ட் செகண்ட் ஸோ கோரி முகமது ஸோ கௌரி முகமது இந்தியான் மீது படையெடுத்து வரார் ஸோ அப்போ இருந்தால் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் ஸோ அதுக்கு வந்து தராயின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் தராயின் போரில் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் கோரியை தோக்கடிச்சிருவார் இது ஆக்சுவலாக பிருத்திவிராஜ் சௌஹான் பிருத்திவிராஜ்னு சொல்லிட்டு படம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம எம்ஜிஆர் நடித்த படம் ஸோ அந்த படத்துலேயும் அந்த கோரியா வந்து இவர் வருவார் எம்ஜிஆர் இருந்தால் யார் இல்லைன்னா வருவா ஓகேங்களா ஸோ அவர் வந்து கோரியா வருவார் ஓகேங்களா அந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அது தெரிஞ்சிக்கணும்னா ஓகேங்களா முதல் தரையின் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்று முதல் தரையின் போர் பிருத்தி ராஜ் அண்ட் கோரி அண்ட் செகண்ட் தரையின் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சாரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சேம் கோரி அண்ட் பிருத்திவிராஜ் சௌவான் சார் இதில் வந்து பிருத்திவிராஜ் சகவான் வந்து கோரி வந்து குறைத்து மதிப்பிட்டு குறைந்த படையை கூடனே போவார் ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் இவர் ஜெயிச்சிடறாரு இல்லையா ஃபஸ்ட் தரையில இவர் ஜெயிச்சனால அதே மைண்ட் செட்டில் இவர் போவார் அந்த போரில் இவர் வந்து தோற்றுருவார் ஓகே ஓகேங்களா அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் போர் செஞ்சு கோரி முகம்மது பல்வேறு பகுதிகளை இந்தியாவிலும் பல்வேறு பகுதிகளை பிடிக்கிறார் ஓகேங்களா ஸோ அவருக்கு அதாவது ஒரு அடிமையாக வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து படைத்தளபதி ஆகிறார் ஸோ இவர் வெவ்வேறு பகுதியில் பிடிச்சிட்டு வர்றார் இல்லையா கோரி ஸோ ஆப்கா ஆப்கானியராக இருந்து துருக்கியராக இருந்து வெவ்வேறு பகுதியை பிடிச்சிட்டு வரார் இல்லைங்களா ஸோ அவங்க வரும்போது ஒவ்வொரு பகுதிக்கும் ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு ஆளுநரே நியமிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுநர் நியமிச்சவங்க தான் எதுராரு நம்மளோட இல்தமிஸ் ஓகேங்களா சாரி சாரி கு குப்புதின் ஐபக் ஓகேங்களா ஸோ குப்புதீன் ஐபக் ஸோ குப்புதீன் ஐபக் வந்து அவர் அடிமையாக இருக்கார் ஸோ இங்கேருந்து தான் நாம் ஆரம்பிக்கிறோம் ஸோ நான் சொன்னலையே ஆல்ரெடி அடிமை வம்சம் அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்குது யாரால் முகமது கோலி கோரியின் ஆட்சியின் போது அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கிறது என்னென்னு சொல்லுவாங்க பனிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த டைமில் இந்தியாவில் சுல்தானிய டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கு அடிகொழுகிறார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கோரி இறந்த பிறகு ஸோ இந்தியாவுக்கு அவர் நியமித்த ஆளுநராக இருந்தவர் குப்புதீன் ஐபக் ஓகேங்களா ஸோ அவர் வந்து தன்னை தானே அரசராக அறிவித்துக்கொள்கிறார் ஓகேங்களா ஸோ அவங்களோட வம்சத்தின் பேர் வந்து அடிமை ஏன்னா வந்து கோரி முகமது கிட்டே இவர் வந்து அடிமையாக இருந்தார் யார் நம்மளோட குபுதீன் ஐபக் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க அரேபிய மொழியில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க மாம்லுக் மாம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க மாம்லுக்னா என்ன மீனிங்னா அடிமை ஓகேங்களா ஸோ இந்த வம்சத்தில் மிக முக்கியமான மூன்று பேர் ஓகேங்களா ஆக்சுவலாக மூன்று பேரில் ஆக்சுவலாக நாலு பேர் வருவாங்க ஓகேங்களா ஸோ அதில் குப்புதீன் ஐபக் அடுத்தது சாம்சுதீன் ஹெல்த் மிஸ் ஸோ ஹெல்த் மிஷின் மட்டும் நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அண்டு கே பால்பன் ஓகேங்களா கியாசுதீன் பால்பன் ஸோ இவங்க மூணு பேர் முக்கியம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மிஷினோட மகள் ரஷ்யா ரஷ்யா பெஹாம் ஸோ அவங்களும் வேறு இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குப்பதி நைபக் அடிமை வம்சத்தை அதாவது டெல்லி சுல்தானியத்திற்கு அடிகோலி ஒலிவரே அவர் தான் ஓகேங்களா அதாவது கோரி அது மட்டும் இல்லாமல் தன்னை தன்னை அரசனாக அறிவித்துக்கொண்டு முதல் டெல்லி சுல்தானி அரசராக இருக்கிறவர் யார் குப்பதி நைபக் இவர் வந்து அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு தலைநகர் லாகூரில் இருக்குது அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாற்றுகிறார் டெல்லிக்கு மாற்றுகிறார் ஸோ டெல்லி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் ஸோ அது உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஸோ டெல்லி அண்ட் தாஜ்மஹால் ஸோ எந்த நதிக்கரையில் அமை அமைந்துள்ளது ஓகேங்களா அண்டு க கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள நகரங்கள் என்ன ஸோ அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஹோம் ஹோம்ஒர்க்காக பாருங்கள் ஓகே ஸோ அது ஜியோகிராஃபிலையும் யூஸ் ஆகும் அண்டு ஹிஸ்ட்ரிலையும் யூஸ் ஆகும் நம்ம எப்போயும் சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜியோகிராஃபியில் ஆரம்பிங்க ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இது இந்த நதிக்கரையில் இருக்குது இது இங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இசையாக தெரியும் ஓகேங்களா ஸோ கௌத்பதி ஐவக் டெல்லியில் குவாத் உல் இஸ்லாம் மசீத் அதான் மசூதியை கட்டுகிறார் ஸோ இந்தியாவில் இருக்கிற மிக பழமையான மசூதி இது என கருதப்படுகிறது ஸோ மேக்சிமம் அதே வச்சுக்கோங்க ஓகே குவாத் உல் இஸ்லாம் ஓகேங்களா அந்த மசூதி பேர் குவாத்துல் இஸ்லாம் ஸோ அதை கட்டியது யாரு ஐபக் குப்புதீன் ஐபக் ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக உயரமான குதுப்பினார் ஓகேங்களா ஸோ அந்த குதுப்பினார் வந்து குப்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணுறாரு அடிக்கல் நாட்டுகிறார் ஓகேங்களா ஸோ அது ரெண்டு கட்டமாக நடக்கும் ஸோ இவர் அந்த அடி அடிக்கல் நாட்டுவார் இவருக்கு பின்னாடி வர இவரோட மருமகன் எல்த்து மிஸ் வந்து அதை வந்து முழுமையாடியை செய்வார் ஓகேங்களா ஸோ அடிக்கல் நாட்டுறது யார் குப்புதீன் ஐபக் ஸோ நம்ம நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரெண்டு டாபிக் தான் ரெண்டு வம்சம் தான் பார்க்க வரோம் ஓகேங்களா அடிமை அம்சம் அண்டு கெல்ஜி வம்சம் ஓகேங்களா ஸோ அந்த ஏகேடிஎஸ்எல் அது நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடிமை வம்சம் கெல்ஜி அம்சம் வம்சம் சயது வம்சம் அண்ட் லோடி வம்சம் ஓகேங்களா ஸோ அதில் ஸோ நாம் நெக்ஸ்ட்டு ஸோ வெல்த் மீன்ஸ் குதிப்பினாரை கட்டி முடித்தார் ஸோ அப்படின்னு பார்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது குப்பதி நைபக் ஸோ போலோ விளையாட்டு ஸோ குதிரையில் சவாரி செஞ்சுட்டு விளையாடுவாங்க இல்லையா ஸோ அந்த விளையாட்டு வந்து விளையாடும்போது தவறி விழுந்து இருக்கிறார் ஓகேங்களா ஸோ அதான் வந்து இந்த மசூதி குவாத்துல் இஸ்லாம் மசூதி ஸோ அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வருவது ஹெல்த் மிஸ் ஓகேங்களா குப்தின் ஐபெக்கின் மகன் ஆரம்ஷா வந்து திறமையற்றவராக இருந்ததினால வந்து அவர் வந்து ஆட்சி கற்ற அதாவது உங்களுக்கெல்லாம் திறமையற்றவராக இருக்கிறதுனால இவர் கைப்பற்றார் யார் ஹெல்த் மிஸ் வந்து கைப்பற்றி இவர் தன்னை தானே அரசராக ஏற்றுக்கொள்கிறார் ஸோ இவர் காலத்தில் கான் தலைமையில் ஆனால் அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு வருகிறது ஸோ பல் அதை பல்வேறு வகைகளில் முறியடிக்கிறார் ஓகேங்களா ஸோ இவர் உருவாக்கிய கு குழு தான் வந்து என்னது நாற்பதின்மர் குழு அல்லது சகல் ஓகேங்களா ஸோ துருக்கியில் இருக்க ஆளுநர்கள் அட்வைஸ் அவர் அவர்கள் வந்து அவர்களோட ஒத்துழைப்பை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட குழு ஓகேங்களா சகல்காணி அல்லது நாப் நாற்பதின் மற்குழு ஓகேங்களா யார் உருவாக்குறா எல் தமிஸ் ஓகேங்களா ஒன் செகண்ட் யா சோ எல் தமிஸ் படை வீரர்களுக்கு வழங்கிய நிலங்கள் பேர் இக்தாக்கல் ஸோ எக்தானா எக்தானா வந்து இராணுவ வீரர்களுக்கு ஊதியங்களுக்கு பதிலாக சோ அங்க நிலங்கள் கொடுப்பாங்க அந்த நிலத்தில் வளையும் விளைச்சலையும் வந்து அவங்க வந்து ஊதியமாக பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ அந்த எக்தாதர்கள் அல்லது முக்திக்கு முக்தி என அழைக்கப்பட்டது அந்த பகுதிகள் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆண்டா குதுனார் நம்மளுக்கு தெரியும் பல்வேறு கட்டம் இருக்கும் ஸோ அது வந்து ஆரம்பித்தது இப்போ புதி நைபக் அண்ட் முடித்தது நம்மளோட வெல்த்மிஸ் ஓகேங்களா ஸோ குதுப் அப்படின்னு சொல்கிறது ஒரு இவர் இருப்பார் ஞானி இருப்பார் ஸோ அவருக்கு நான் பின்னாடி பார்ப்போம் பின்னாடி நம்ம வந்து சமயங்கள்லாம் பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் பார்ப்போம் மதங்கள் இனங்கள்லாம் பார்ப்போம் போது நம்ம அதை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அவர் ஸோ அவர் நினைவாக கட்டியது ஓகேங்களா குது ஸோ நம்ம இந்த குதுப்பினாருக்கு முன்னாடி தான் வந்து ஒரு இரும்பு தூண் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம் ஸோ அது வந்து இது பின்னாடி தான் வரும் ஓகேங்களா ஸோ அது வந்து யார் யார் காலத்தில் யாருடைய காலத்தில் ஐ மீன் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது ஓகேங்களா அந்த எறும்புத்தூண் துருப்பிடிக்காத எறும்புத்தூண் மெஹராவலி எறும்புத்தூன் ஓகேங்களா ஸோ பால்பன் சாரி எல்துமிஸ் எல்துமிஸ் சிறப்புக்கு பிறகு ஸோ அவரை ம அவரது மகன் மரணமுற்றுதால் அவரோட மகள் யார் ரஷ்யா சுல்தானா இல்லாட்டி ரஷ்யா பேகம் ஓகேங்களா ரஷ்யா சுல்தானாக அரியணை அறுக்கிறார் இந்தியாவின் முதல் பெண் அரசி யார் ரஷ்யா ரஷ்யா பேகம் அல்லது ரஷ்யா சுல்தானா ஓகேங்களா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்தியாவின் முதல் பெண் அரசி யார் ரஷ்யா சுல்தானா ஓகேங்களா ஸோ அவங்க அரிய நேர்றாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து ஜலாலுத்தீன் யாக்குப் ஸோ அவர் வந்து இவரும் ஒரு அடிமை ஓகேங்களா ஸோ அவர் வந்து எத்தோப்பிய நாட்டை சேர்ந்த அடிமை ஜலாலுதீன் யாக்குப் ஓகேங்களா ஸோ அவங்க தான் வந்து இவருக்கு மிக நெருக்கமாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் வழங்குறாங்க இது வந்து யாருக்குன்னா அந்த நாற்பத்தின் மார்க் குழு சொன்னோம் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களாம் வந்து அரேபிய அரேபிய துருக்கிய பிரபுகள் ஓகேங்களா ஸோ அவர்களுக்கு பிடிக்காதனால இவங்களை வந்து ஆட்சியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக கழகங்கள் செய்கிறாங்க அந்த கழகத்தின் இறுதியில் ரஷ்யா பேகம் கொல்லப்படுகிறார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஸோ அவங்க ஆட்சியில் பல்வேறு குழப்பங்கள் நிகழ நிகழ்கிறது ரஷ்யா பேகத்துக்கு இறப்புக்கு பிறகு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து யார் பால்பன் கியாசுதீன் பால்பன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு நாற்பதின் மார்க் குழுவை வந்து ஒழிக்கிறார் ஏன்னா இவங்க மூலியமாக தான் வந்து ஒரு அரசியே வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த குழு நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒலித்ததியார் பால்பன் ஓகேங்களா ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் லைவ் செக் பண்ணிக்கலாம் லைவ் செக் பண்ணிக்கலாம் ஒன் செகண்ட் ஓகே ஓகே போயிட்டு தான் இருக்கே நோ ப்ராப்ளம் ஸோ நாற்பதின் மக்களுவை ஒழிக்கிறார் யார் பால்பன் ஸோ அண்டு ஒற்ற முறையை ஒற்ற ஒற்றர் முறையை நிறுவுகிறார் ஓகேங்களா ஸோ இவர் காலத்தில் தான் செங்கிஷ்கான் அவரோட பேரன் குலுகான் என்பவர் வந்து நான் வந்து சாட்டிலைட் ஆற்றை தாண்டி இவங்க மேலே பறவை எடுத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் பட் ஆனால் அதை அதை மீறி வந்து போர்தோடு வருவாங்க அந்த போரில் வந்து பால்பன் அவர் பால்பனோட மகன் வந்து என்ன பண்ணுவார் இறந்துருவார் பால்பனும் இறந்து விடுவார் ஓகேங்களா சோ அமீர் குஷ்ரு சோ அமீர் குஷ்ரு யாரை அமீர் குஷ்ருவை யார் ஆதரித்தார் கியாசுதீன் பால்பன் ஓகேங்களா கியாசுதீன் பால்பன் என்பவர் அமீர் குஸ்ரோ அப்படிங்கிற ஸோ அவரோட துணைப்பேர் வந்து சில வந்து இது என்னது இந்தியாவின் கிளி ஓகேங்களா ஓகே ஸோ பால்பன் ஸோ அவருக்கு பிறகு அவரது மகன் கைக் பாட்ச்ஸ் ஸோ அப்படி இருக்காரு ஸோ அவர் திறமையற்ற இருந்ததுனால அவரோட படைத்தளபதி மாலிக் ஜலாலுதீன் கெல்ஜி ஓகேங்களா ஸோ அவர் என்ன பண்ணுறாரு இவரோட பேரில் இவரோட பேரில் ஆட்சி பண்ணுறாரு பின்னாடி வந்து ஜலாலுதீன் கெல்ஜி வந்து என்ன பண்ணுறாரு கைக்கு பாத்தை வந்து கொலை செய்து விடுகிறார் ஸோ அதுக்கு பிறகு பிறகு வர்றது தான் வந்து ஜலாலுதீன் கெல்ஜி ஸோ கெல்ஜி ஸோ கில்ஜி வம்சம் ஆரம்பிக்கிறது ஸோ ஏ முடிஞ்சது அடுத்தது வந்து கே கில்ஜி வம்சம் ஸோ ஜலாலுதீன் கில்ஜி தான் அதனை நிறுவியவர் ஓகேங்களா ஸோ இவரோட ரிலேட்டிவ் சன்னு தான் வந்து யார் அலாவுதீன் கில்ஜி ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த அலாவுதீன் கில்ஜி நம்ம இப்போ பத்மாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சிலாம் போய்ட்டு வேதங்கள்லாம் நடந்துட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஸோ ஹிந்தியில் பத்மாவத் ஓகேவா ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அலாவுதீன் கில்ஜியோட ஸ்டோரி ஓகேங்களா அலாவுதீன் கில்ஜி அண்ட் சத்தாரா சத்தாராவில் நடந்த போரில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் அந்த மூவியை எடுத்திருப்பாங்க ஓகே ஸோ அந்த மூவி தமிழ்லேயே இருக்குது டப்டு மூவியாக ஸோ பாருங்கள் ஓகே ஸோ ஜலாலுதீன் கில்ஜி ஸோ அடிக்கல் நாட்டுறார் ஓகேங்களா ஸோ அலாவுதீன் கில்ஜி அந்த டைமில் தேவகிரியில் ப படையெடுக்கிறாங்க தேவகிரியில் இருந்த அரசர் வந்து ராமச்சந்திரன் ராமச்சந்திரனை வந்து தோற்கடிக்கிறார் ஸோ அங்கே வந்து பெரும் செல்வத்தோடு திரும்புகிறார் டெல்லிக்கு ஸோ டெல்லி திரும்பும்போது என்ன பண்ணுறாங்க இவரை யார் ஜலாலுதீன் கில்ஜியை சூழ்ச்சி செய்து அலாவுதீன் கில்ஜி கொலை பண்ணிடுறார் ஓகேங்களா ஸோ அலாவுதீன் கில்ஜி ஆக்சுவலாக ஜலாலுதீன் கில்ஜிக்கு மருமகன் மற்றும் சொந்தக்காரரோட சொந்தக்காரரோட சென்னும் ஓகேங்களா ஸோ அவருக்கு பிறகு அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வருகிறார் ஸோ அலாவுதீன் கில்ஜி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ எப்போ இருந்து எப்போ ஆட்சி பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாரையும் அதில் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டார்டிங் அண்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இவங்க ரஷ்யா எவ்வளோ ஆண்டு இருந்தாங்க அண்டு குப்புதி நைபக் எவ்வளோ ஆண்டு இருந்தாங்க ஸோ இது மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் செலக்டிவாக அண்ட் ஆல்சோ இது அலாவுதீன் கில்ஜி வெரி வெரி ஃபேமஸ் ஓகேங்களா ஸோ இந்த இவரையும் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அலாவுதீன் கில்ஜிக்கு நம்பிக்கையான ஒரு தலைமை தளபதி இருந்தார் அவர் தான் வந்து யார் மாலிகாபூர் ஸோ அந்த வாலிகாபூர் வெரி இம்பார்ட்டண்ட் தவறு வந்து ஒரு ட்ரான்ஜெண்டர் ஓகேங்களா மூன்றாம் தவர் யார் மலிகபூர் ஓகேங்களா ஸோ அவங்க தான் வந்து படை தலைமை தளபதியாக வந்து அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியில் இருந்தார் ஸோ அவர் தான் வந்து மதுரையில் பாண்டிய வம்சம் இறுதியாக முடிவடையது பார்த்திங்களா ஸோ பாண்டிய வம்சத்தில் வந்து இதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் பாண்டிய வம்சம்ல ரெண்டு அன்னதம்பிக்கி இருந்தாங்க ஒருத்தர் வந்து வீரபாண்டியர் இன்னொருத்தர் வந்து சுந்தரபாண்டியர் ஓகேங்களா ஸோ வீரபாண்டியர் தான் அண்ணன் சுந்தரபாண்டியர் வந்து தம்பி ஸோ வழக்கமாக அந்த அண்ணன் தானே ஆட்சிக்கு வரணும் ஓகேங்களா ஸோ வீரபாண்டியர் ஆட்சிக்கு அவங்க அப்பா வந்து அவரை வந்து ராஜாவாக நியமிச்சுடுவார் இது வந்து சுந்தரபாண்டியருக்கு பிடிக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவார் சுந்தரபாண்டியன் வந்து நேராக டெல்லிக்கு போய்ட்டு அலாவுதீன் கில்ஜிகிட்ட இது மாதிரி எனக்கு வந்து நீங்கள் ஆட்சியை கைப்பற்றி தரணும் அப்படின்ட்டு உதவி கேட்பார் உதவி கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிகாபூர் தலைமையில் சுந்தரபாணின்னு மாலிகாபூர்லாம் சேர்ந்து தமிழகத்தின் மீது படையெடுப்பாங்க ஸோ தமிழகத்தில் யார் இருக்கார் வீரபாண்டியன் இருக்கார் ஓகேங்களா ஸோ அப்படி வந்தாலும் தமிழகத்தில் இருக்க அந்த அந்த காலத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் வந்து பாண்டியர்களுக்கு சப்போர்ட்டாக அதாவது வீரபாண்டியருக்கு சப்போட்டா வந்து மாளிகாபூரை எதிர்த்து போராடினார்கள் இவங்க முஸ்லீம் இஸ்லாம மதத்தை சேர்ந்து வர இருந்தாலும் தமிழகத்தில் இருந்த முஸ்லீம்கள் பாண்டியர்களுக்கு ஆதரவாக தான் போர் புரிஞ்சாங்க ஓகேங்களா ஸோ அது புக்கில் அழகாக போட்டிருப்பாங்க ஓகே ஸோ அதான் வந்து மதுரை படையெடுத்து வந்த முதல் முஸ்லீம் யார் அலாவுதீன் கில்ஜி யார் தலைமையில் மாலிகாபூர் தலைமையில் ஸோ இங்கே வந்துட்டு மதுரை தஞ்சாவூர் ஸோ அந்த மாதிரி பல்வேறு பகுதியில் இருந்த செல்வங்கள் எல்லாருமே மூட்டை மோடியாக வந்து கோடிக்கணக்கில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க ஓகேங்களா ஸோ அதோட பாண்டிய வம்சம் இங்கே முடிஞ்சிருது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அரசு பிரதிநிதியை எவரை போடுறாங்க யார் சுந்தர பிற்காலத்தில் வந்து அதையும் கைப்பற்றுறாங்க ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இவரோட மிக முக்கிய படையெடுப்பு சித்தூர் சித்தூர் படையெடுப்பு சித்தூர் படையெடுப்பு ஸோ இந்த சித்தூர் அதை பேஸ் பண்ணி தான் அந்த இது இது பத்மாவத் ஸோ அப்படிங்கிற படம் ஓகேங்களா ஸோ அதில் அலாவுதீன் கில்ஜி ஆல்மோஸ்ட் கோட்டை கோட்டைக்குள்ளே நெருங்க நெருங்குற அளவுக்கு சுற்று வளைச்சிருவாங்க ஸோ அந்த டைமில் ஜவஹர் ஜவ்ஹர் என்னும் முறைப்படி ஸோ அந்த சித்தூரில் ராஜபுத்திரர்களிடம் இருந்த ஸோ சித்திரம் வந்து அந்த டைமில் ராஜபுத்திரர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அது ராஜபுத்திரரிடம் இருந்த வழக்கம் ஜவஹர் அப்படிங்கிற சடங்கு அதாவது என்னென்னா ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணோம் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் போர் புரிந்து மாய வேண்டும் அதாவது மா அதாவது இறக்க வேண்டும் ஓகேங்களா பெண்கள் என்ன பண்ணும் ஸோ தீ வளர்த்து அதில் வந்து தங்களை தாங்களே வந்து மாய்ச்சிக்கொள்ள வேண்டும் எதிரிகள் கையில் கிடைக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த என்ன பண்ணுவாங்க பெருசாக வந்து தியாக கூண்ட மாதிரி வளர்த்தி அதில் தனித்தானே நெருப்புக்குள்ளே இறங்கி இறந்துருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த முறைக்கு பேர் என்னது ஜவஹர் ஓகேங்களா ஸோ இருந்த பழக்கம் ஸோ இதுதான் வந்து ஹைலைட் ஓகே ஸோ அந்த பத்மத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ இவர் இந்த மாதிரி பல்வேறு போர்கள் புரிந்தாலும் அலாவுதீன் கில்ஜியின் அரசியல் நிர்வாக சீர்திருத்தம் மிக பாராட்டுக்குரியது ஸோ அவர் தான் வந்து நிலங்களை அறைந்து உரிய வரி விதிக்கிறார் ஓகேங்களா ஸோ வரி விதிக்கும் முறையை வந்து இவரோட இராணுவ தளபதிகளிடம் ஒப்படைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவர் ஆட்சிக்கு வந்தவனையும் என்ன பண்ணுறாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி இருந்தார் இல்லையா ஸோ அவர் கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தோடனையுமே என்ன பண்ணார் அதுக்கு முன்னாடி வந்து ஜலாலுதீன் கில்ஜிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்களாம் வந்து இப்போ வந்து அலாவுதீன் கில்ஜிகிட்ட சார் இது மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார் ஒரு சிலர் நிறைய பேரை கொண்டாரு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க மிக அதாவது இவரோட ஆதிக்கம் வந்து அவங்க மேலே அதிகமாக இருந்தது கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அவரோட ஆட்சியில் நடந்து அந்த இவர் வந்து இந்த மது எல்லாத்தையும் ஒழிச்சிருப்பாரு ஸோ அது நம்ம லெவன்த் புக்கில் இருக்கும் ஓகேங்களா அண்ட் சூதாட்டத்தை ஒழிச்சிருப்பார் சூதாடைய சூதாட்டினாங்கன்னா வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க ஊர் விட்டே துரத்துறது ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பார் ஸோ அதெல்லாம் நம்ம லெவன்த்து புக்கில் பார்ப்போம் ஓகே ஓகேங்களா ஸோ அவருக்கு பின்னாடி வந்து யார் நம்ம மாலிக் கபூர் என்ன பண்ணுவார் அலாவுதீன் கில்ஜியை வந்து ஸோ அவரோட படைத்தலைவி தான் ஸோ ஒரு வயதான காலத்தில் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியை மாலிக் கபூரை பின்னாடி பிற்காலத்தில் கொன்று விட்டு அவர் ஆட்சிக்கு வருவார் ஓகேங்களா ஸோ அவர் ஆட்சிக்கு வந்து வெறும் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் தான் இருப்பார் அதுக்குள்ளே மற்ற பிறப்புகள்லாம் அவரை கொண்டுட்டு ஸோ அப்போது துருக்கியில் இருக்க பிரபுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் வந்து அடுத்த அரசராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அவர் தான் வந்து யார் கியாசுதீன் துக்லக் ஸோ அவர் காலத்தில் இருந்தால் துக்லக் ஆட்சி ஆரம்பிக்குது ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம் துக்லக் அண்டு சயித் அண்ட் லோடி ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து செவன்த் புக்கில் இருக்க டெல்லி சுல்தானியத்தில் இருக்க ஃபஸ்ட்டு டூ டாபிக்ஸ் ஓகே ஸோ அண்டு நைன்த்தில் சிம்பிளாக பேசிக்ஸ் தான் போட்டிருப்பாங்க ஸோ இஸ்லாமியர்கள் அதாவது ஆமாம் இஸ்லாமியல் வருகையில் இந்தியாவின் இஸ்லாமியல் வருகை அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ முகமதுக்கு கோரி உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ நிறைய பேர்கள் கேரளாவில் இருக்க துறைமுகத்தில் கல்யாணம் பண்ணதுனால அவங்க வந்து மாப்பிளான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அலாவுதீன் கில்ஜி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ அவர் வந்து தமிழகத்தில் இருந்த செல்வங்கள் எல்லாம் சூரியடி தென்னிந்தியாவிலேருந்து பல பட பல பகுதிகளிலும் சூரியடிட்டு போனாங்க அண்ட் ஆல்சோ தேவகிரி படையெடுப்பு வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த தேவகிரிக்கு தற்போதைய பேர் வந்து தௌலதா பாத்ஸ் ஓகேங்களா தௌலதா பாத்ஸ் ஓகேங்களா ஸோ பெயர் மாற்றப்பட்ட பெயர் ஓகேங்களா அது தௌலதாபாத் ஸோ அது வந்து பின்னாடி அவுரங்கசீப் காலத்தில் மாற்றுவாங்க ஓகேங்களா அது வரைக்கும் தேவகிரி ஓகேங்களா அதுக்கு பின்னாடி தௌலதாபாத் அப்படின்னு மாறினது ஸோ அந்த தேவகிரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ அவரோட பழைய தளபதி தென்னிந்தியாவில் மாளிகை பொறுப்பாடைய எடுத்து வந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வர துக்லகம்சம் ஸோ துக்லகம்சம் காலத்தில் தான் தௌலதாபாத்தில் என்னது கலகம் பிடித்தது ஓகேங்களா ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அவருக்கு பின்னாடி லோடிக்கு பின்னாடி தான் வந்து கடைசியாக வந்து வருவார் இப்ராஹிம் லோடியை ஜெயிச்சிட்டு தான் வந்து பாபர் அதாவது மொஹலாயர்கள் உள்ள வருவாங்க ஓகேங்களா ஸோ இல்லை ஜஸ்ட்டு ஒரே ஒரு இதாக இருக்கும் லெவன்த்தில் கொஞ்சம் டீட்டெயில்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடிமை அம்சம் அகெயின் ரீகால் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் குப்பதி நாய்பாக் இல்மேஸ் அண்ட் பால் பேன் ஸோ அடிமைனா மாம்லக் மாம்லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை மாம்லக் ஓகேங்களா மாம்லுக்னால் அடிமை ஸோ ஃபஸ்ட்டு குப்பதி நைபக் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து இருந்து ஸோ நான்கு ஆண்டுகள் ஓகேங்களா அண்மையாக கோரி கேட்கப்பட்டார் ஸோ அதனால் பொறுப்பாளர்னா போடுறார் இந்தியாவில் ஸோ குபிதி நைபக் இறப்புக்கு பிறகு தன்னை தனியாக அரசராக அறிவித்துக் கொள்கிறார் சுல்தானாக அறிவித்துக்கொள்கிறார் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இவர் ஒரு குப்பதி நைபர் இறப்பதற்கு முன்பும் இன்னொரு அதாவது பத்தியார் கில்ஜி ஸோ அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு உதவுவார் ஓகேங்களா ஸோ இந்த பத்தியார் கில்ஜி நாம் ஆல்ரெடி பார்த்திருந்தோம் எங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை பார்க்கும்போது பார்த்துருந்தோம் ஓகேங்களா சோ அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடியது யாரு பத்யார்கில்ஜி ஓகேங்களா சோ லாகூரில் சௌகான் அல்லது போலோ விளையாட்டு விளையாடும்போது போது இருந்தார் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னோம் சோ அவருக்கு பிறகு வருது எல் சோ அவர் வந்து மருமகன் ஓகேங்களா சோ இவரும் வந்து குப்பதி நாய்வுக்கு அடிமையாக விற்கப்பட்டார் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட பேர் அது பண்டகன் அப்படிங்கன்னா வந்து படை அடிமை ஓகேங்களா ஒவ்வொருத்தர் கீழே இருந்தவங்களுக்கு பேரும் ஒவ்வொரு நேம் வச்சு அது ஒரு பண்டகன் குரீத் பண்டகன் ஸோ கோரி முகமதோட பேர் கோரி கோரியின் அடிமை கீழே இருந்தவங்க பேர் ஓகேங்களா ஸோ ஹெல்த் எல்துமிஸ்க்கு அடிமைக்கு அடிமையாக இருந்தவங்க பேர் ஷம்ஷி பண்டகன் ஸோ அப்படின்ட்டு ஓகேங்களா ஜஸ்ட் ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மருமகன் குபுதின் ஐ ஐபக்கின் அடிமை மற்றும் மருமகன் யார் மிஸ் ஓகேங்களா ஸோ அவர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதில் போட்டிருப்பாங்க ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செங்கிஸ்கான் ஓகேங்களா மங்கோலியர்கள் ஸோ மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் வந்து என்ன பண்ணுறாரு ஜலாலுதீன் அப்படிங்கிறவரை வந்து ஆப்கானிஸ்தானில் இவர் மேலே போர் தொடுக்கிறாரு போர் தொடுக்கும்போது ஜலாலுதீன் வந்து இந்தியாவில் இருக்க ஹெல்த் கிட்ட உதவி கேட்குறார் ஸோ ஹெல்த் மிஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் யார் யார் ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணியிருந்தால் செங்கிஸ்கான் நேராக என்ன பண்ணியிருப்பார் இந்தியா மேலே படையெடுத்திருப்பார் ஸோ இந்தியாவை படையெடுத்திருந்தால் இந்தியாவை ஈஸியாக போதே கைப்பற்றிருக்கலாம் ஓகேங்களா யாரும் மங்கோலியர்கள் ஆட்சி வந்திருக்கும் ஸோ அது இந்த ஒரு சப்போர்ட் பண்ணாதனால் மட்டும்தான் கான் இந்தியான் மீது படையெடுக்கவில்லை ஓகேங்களா ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் எல்த்மிஸ் ஓகேங்களா ஸோ ஆண்டு டெல்லியில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி குதிப்பினரை கட்டி முடித்தவர் யார் ஹெல்த் மிஸ் ஓகேங்களா ஸோ அல்ட்டு மசுக்கு பிறகு அவரோட மகன் சுல்தானா ரஷ்யா இல்லாட்டி ரஷ்யா பேகாம் லாட்டி ரஷ்யா சுல்தானா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க ஓகேங்களா ஒன் செகண்ட் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் ஒன்று படிச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு பால்பன் பால்பன் கியாஸ் அல் கியாசுதீன் பால்பேன் இல்லாட்டி கியாஸ் அல் தீன் பால்பன் ஸோ அவர் வந்து டில்லியின் ஆட்சியை கைப்பற்றுகிறார் ஓகேங்களா ரஷ்யானா சுல்தானா எல்திஸின் மகள் ஸோ மொராக்கோவை சேர்ந்த இபான் பதுதா ஸோ இபான் பதுதாவின் கூற்றுப்படி ஸோ ரஷானா பேகம் குதிரை சவாரி அந்த அந்த டைம்லலாம் வந்து ஆண்கள் மட்டும்தான் குதிரை சவாரி செஞ்சுட்டு ஸோ ரஷ்யா சுல்தானா வந்து குதிரை சவாரி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களை அணியும் முகத்திரை முகத்திரையும் அணியாமல் போர்வாளெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆண் உடை தரித்து போர் புரிஞ்சாங்க அப்படின்னு அவர் போட்டிருப்பாரு ஓகேங்களா யார் ரஷ்யா பேஹாம் ஓகே சாண்டா அண்ட் ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ கைகுபாத் ஸோ கைகுபாத் வந்து இவரோட மகன் ஸோ அவர் வந்து அரசாலும் தகுதி இல்லாததுனால் ஸோ அதுக்கடுத்து வர கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி ஓகேங்களா ஸோ மங்கோலியர்கள்லாம் யார் அப்படிங்கிறத இங்கே போட்டிருப்பாங்க ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஓகே ஸோ பால்பன் இவர் யார் மங் மங்கோலியர்கிட்ட உடன்படிக்கை செஞ்சுருப்பார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா ஸோ ஜட்லஜ் நதிக்கரையை தாண்டி வர மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை தாண்டி வந்து இவரோட மகன் முகமது கான் ஓகேங்களா ஸோ அவரோட மகன் பேர் முகமது கான் கொல்லப்படுவார் ஸோ அதனால் மடை முடிந்து பால்பன் இறந்து விடுகிறார் ஓகேங்களா ஸோ அண்ட ஆட்சிக்கு வர்றதா வந்து ஜலாலுத்தீன் கில்ஜி ஸோ பால்பனின் இன்னொரு மகன் கைகுபாத் வந்து தகுதியற்றவராக இருப்பதால் அவரோட படைத்தளபதியாக இருந்த மாலிக் ஜலா ஜலாலுதீன் கில்ஜி ஸோ அவர் வந்து தன்னை அரசராக அறிவித்துக்கொண்டு ஆட்சி வரார் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது அவரோட மருமகம் தான் அலாவுதீன் கில்ஜி ஸோ அலாவுதீன் கில்ஜி ஸோ ஃபஸ்ட் என்னென்ன பண்ணார்னு நம்ம ஆல்ரெடி சொன்னா தான் அங்கே போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மங்களின் பல்வேறு தாக்குதல்களை இவர் வந்து சமாளிச்சிருப்பார் ஸோ அதை போட்டிருப்பாங்க ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மங்கோலியர்கிட்ட இருக்கிற வெரி இம்பார்ட்டண்ட் செங்கிஷ்கான் இருக்கிறது செங்கிஷ்கான் குதிரை அது மட்டும் இல்லாமல் இந்த வில் ஓகேங்களா ஸோ இந்த கம்பசிங் போ அதாவது மாட் மா மாட்டோட கொம்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த கொம்பு அண்டு நடுவில் இருக்கிறது வந்து மிக உறுதியானது இது உறுதியாக இருக்கும் அண்டு இந்த அந்த இது ஓகேங்களா ஸோ இது வந்து மாட்டோட கொம்பில் செஞ்சுருப்பாங்க அதனால் வந்து அது வளையும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அம்பு வந்து மிக வேகமாக போகும் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்லாம் செஞ்சிட்ருந்தாங்க இவர் தான் வந்து அந்த மெத்தடை மாத்துறார் நடுவில் மட்டும் உட்டு கார்னரில் ரெண்டு கார்னர்லேயும் அந்த போ அதாவது அம்போட ச வில்லோட ரெண்டு கார்னர்லேயும் அந்த மாட்டோட கொம்பு ஓகேங்களா ஸோ அதை வச்சு தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் இவரோட அட்டாக்கிங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நேருக்கு நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சு போகிற மாதிரி தப்பிச்சு முன்னாடி குதிரையில் போவர் எதிரிகள்லாம் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம போகிற குதிரையிலேருந்து அப்படியே திரும்பி பின்னாடி வர எதிரிகளை வந்து தாக்குவாங்க ஸோ அவங்க குதிரையில் முன்னாடியும் வருவாங்க இவங்களோட அம்பும் போகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாவும் டபுள் ஸ்பீடாகிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து அவங்க அம்பு வந்து ரொம்ப ஆழத்துக்கு போயிடும் ஸோ சீக்கிரமாக காயடைஞ்சிருவாங்க இறந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த டெக்னிக் ஓகேங்களா ஸோ இது ஆல்ரெடி ஒரு படத்தில் கூட சொல்லிருப்பாரு நினை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் கிருதி சுற்றுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதில் அந்த அழகாக அந்த ஸ்டில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஓகே ஸோ அவர் எங்கெங்கே படையெடுத்தார் யார் அலாவுதீன் கில்ஜி ஸோ இந்த இயர்ஸ் முக்கியம் ஸோ தேவகிரி தேவகிரி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அண்ட் குஜராத் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்பது முந்நூறு ஓகேங்களா ஸோ ரந்தம் ஃபோர் முந்நூற்றி ஒன்று அண்ட் வெறி இம்பார்ட்டண்ட் சித்தூர் சித்தூர் போர்வ தான் வந்து இங்கே ராஜபுத்திரர்களை தோக்கடிப்பாங்க ஓகேங்களா ஸோ ரன்வீர் சிங் அண்ட் தீபிகா படுவோனே ஸோ எல்லாம் நடிச்சிருப்பாங்க பத்மாவத் ஓகேங்களா அது பாருங்கள் அண்டு ஆயிரத்தி முந்நூற்றி மூணு சித்தூர் படையெடுப்பு ஓகேங்களா அண்டு மால்வா படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி ஸோ அந்த சித்தூர் படையெடுப்பு வெரி இம்பார்ட்டண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஓகேங்களா ஸோ அவரோட படைத்தளபதி மாலிக் கபூர் ஸோ தெலுங்கில் இருக்க பல்வேறு அரசர்கள் மேலே போகிறது வெற்றி அடைக்கிறார் ஸோ தமிழ்நாட்டில் மீது போகத்தொடுக்கிறார் பாண்டிய தலைநேரம் மதுரை சோரி எடப்படுகிறது வாங்கலாம் ஸோ அங்கே தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்னில் ஏராளமான செல்வக் கோயிலுடன் மாளிகப்பூர் டெல்லி திரும்பினார் ஓகேங்களா ஸோ அந்த நிர்வாகம் நம்மளையும் சொன்ன மாதிரி லேண்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு உரிய அளவீடு செய்து அதுக்கு வந்து வரி விதிக்கிறார் வாங்கலாம் ஸோ அதில் மெல்தமேஸ் மார்க் குழுவை அமைத்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க அண்டு ரஷ்யா பேகாம்க்கு இந்த யா யாக்குப் ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ மார்க் குழுவை ஒழித்தது யார் பால்பன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு ஒற்றை முறையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அண்ட் வெரி இம்பார்ட்டன் அலாவுதீன் கில்ஜியும் என்ன பண்ணுறாரு ஒற்றர்களை பணியமர்த்தினார் ஸோ ஜலாவுதீன் கில்ஜிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களெல்லாம் அந்த ஒற்றன் மூலியமாக தான் அவர் வந்து கண்டுபிடித்தார் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு அலுவலர்களை ஊழல் செய்யும் அரசு அலுவலர்களை மிக கடுமையாக தண்டித்தார் மது போதை மருந்துகள் பயன்பாடுக்கு தடை செய்தார் அண்டு சூதாட்டத்திற்கும் என்ன பண்ணார் தடை விதித்தார் படிச்சுக்கோங்க சோ அலாவுதீன் வரி வந்து யார் மேல இருந்தது செல்வர்கள் இருந்தது சோ அலாவுதீன் கிழ்ச்சியோட மிக முக்கியமான இது வந்து என்னன்னா ஆஹ் இவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயுமே இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மார்க் குழு எல்லாம் பால்பன் ஒழிச்சார் இல்லைங்களா ஸோ அது மட்டும் இல்லை அந்த டைமில் வந்து செல்வ செழிப்பில் நிறைய இவங்க பிரபுக்கள் இருந்தாங்க இவர் வந்த உடனேயும் அலாவுதீன் கில்ஜி வந்த உடனே இருந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டார் ஸோ செல்வம் இருந்தால் தானே அவங்க வந்து காசு கொடுத்து இன்னொருத்தரை நம்ம பக்கம் வர வச்சுக்க முடியும் ஸோ அதனால் வந்து வந்த உடனேயுமே இருந்த காசு எல்லாத்தையும் கைப்பற்றிட்டார் ஆட்சிக்கு வந்த உடனேயும் ஸோ அதனால் வந்து இவருக்கு எதிராக வந்து செயல்பட அப்போதைக்கு யாருமே கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து இவரோட நிர்வாக திறமை ஓகேங்களா ஸோ படைவீரர்களுக்கு இப்போ பல்வேறு போர்களில் கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து கொள்ளையாக அதாவது கொல்லையில் பங்கு தராமல் அமௌண்ட்டாக கொடுக்குறார் பணமாக ஊதியமாக கொடுத்தார் அதுவும் குறைந்த அளவு தான் கொடுத்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சந்தைகளை மிகச் சிறப்பான முறையில் அதாவது விலை விலையேற்றத்தை வந்து மிகச் சிறப்பான முறையில் கையாண்டார் ஸோ அதாவது யாராவது பொருட்களை விற்கிறதில் வந்து ஊழல் செஞ்சாங்கன்னா ஸோ எடை குறைவா என கண்டுபிடிக்கப்பட்டால் ஓகேங்களா ஸோ ஒற்றர்கள் மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் கண் சந்தை கண்காணிப்பாளர்கள் மூலமாகவும் ஓகேங்களா ஸோ அது வந்து அறிக்கை எவ்ரிடே வந்து இவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும் யாராவது இது மாதிரி எடை குறைவாக இருந்தால் என்ன பண்ணுவாராம் விற்பவரின் உடலிலிருந்து அதற்கு சமமான எடையுள்ள சதை அதாவது சதை வந்து அவர் கண் முன்னே வெட்டி வீசப்படும் ஸோ அப்படின்னு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு பின்னாடி ஸோ அவரோட வாரிசுகள் திறமை இல்லாதவராக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கிய படை தளபதியான மாலிகாப்பூர் வந்து என்ன பண்ணுறாரு அலாவுதீன் கிழ்சியை கொண்டுட்டு அவரே வந்து ஆட்சிக்கு வருகிறார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவரும் வந்து நாற்பத் சாரி முப்பத்தைந்து நாட்களில் நாற்பத்தைந்து சொல்லிட்டுனா ஓகே சாரி முப்பத்தைந்தே நாட்களில் யார் மாலிக் காப்பூரும் கொல்லப்படுகிறார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பிரபுகள்லாம் வந்து கூட்டம் நடத்தி ஸோ அப்போ யார் தலைவராக இருக்கார் அப்படின்னு பார்க்குறாங்க காசி மாலிக் ஓகேங்களா ஸோ காசி மாலிக் வந்து ியாசுதீன் துக்லக் என்னும் பெயரில் வந்து என்ன பண்ணுறாரு ஆட்சி கட்டலில் ஏறுகிறார் ஸோ அதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது துக்லக் வம்சம் ஓகேங்களா ஸோ தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு டெல்லி சுல்தானியம் ஓகேங்களா ஓகே ஸோ டுடே ஹிஸ்ட்ரிக்கல் கிளாஸஸ் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஃபர்தராக நம்ம அப்கமிங் கிளாஸஸில் மீதி இருக்க மூணு பாப்போம் அண்ட் ஆல்சோ இது அஞ்சும் சேர்த்து ஒரு ரீகால் மாதிரி நம்ம பழைய புக் இருக்குது இல்லைங்களா பழைய சிலபஸ் ஐ மீன் பழைய புக் ஸோ அதில் ஓல்டு புக் ஸோ அதில் போய்ட்டு என்ன நாளாக இருக்குன்ட்டு ஒரு ரீகாலாக ஒரு சீக்கிரம் முடிக்கிற மாதிரி அந்த அஞ்சு டெல்லி டெல்லி சூழ் இருக்க அஞ்சையும் டோட்டலாக முடிச்சிருவோம் ஓகே ஓகே நன்றி